ஆஃப் டெப்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்குள்ள பார்க்க போகிற விஷயம் வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் லிமிடெட் ஹாஸ் ஏ ஸ்டேபிள் இன்கம் அண்ட் ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசி. த ஆவரேஜ் ஆனுவல் டிவிடெண்ட் ருபீஸ் 25 பெர் ஷேர் ஃபார் ஒன் இயர். ஸோ என்ன அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ ருபீஸ் 100 பெர். நம்ம 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கம்பெனியிலேருந்து நமக்கு எவ்வளோ டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா ருபீஸ் 25 வந்து டிவிடெண்ட். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து ஒரு ஷேர் வந்து நமக்கு ரிட்டர்னாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து யூ ஆர் ரெக்வயர்டு டு அசர்டைன் நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு 4 கண்டிஷனில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கேங்கிறது என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஈங்கிறது ஈக்விட்டிக்குரிய டினாமினேஷன் தென் இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை என்பி. டி இது வந்து அப்படின்னா டிவிடெண்ட் பெர் ஷேர். என்பிங்கிறது நெட் ப்ராசஸ். ஸோ டிவிடெண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னா நமக்கு வந்து ருபீஸ் 25 அதுக்கப்புறமா வந்து நெட் ப்ராசஸ் ருபீஸ் 100 ஓகேவா. ஸோ அதில் என்ன செய்ய போகிறோம் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 25 டிவைடட் பை 100 இன்ட்டு நம்ம எப்பயுமே வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி பர்சன்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால ஸோ இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு 25 ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஆன்சர். அதுக்கு அடுத்தது செகண்ட் கண்டிஷன் வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து கால்குலேட் பண்ணணும் இஃப் மார்க்கெட் ப்ரைஸஸ் ருபீஸ் 150. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ கொடுக்காம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு வர்றப்ப இதில் வந்து நமக்கு நெட் ப்ராசஸ் இருந்தது இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்ததுனால நம்ம எழுதிக்கிறோம் எம்பி எம்பி அப்படின்னா இது வரும் என்னது அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதில் வந்து டிங்கிறது டிவிடெண்ட் நமக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும் எவ்வளவு அப்படின்னா நமக்கு சம்பளம் வந்து கொடுத்துருக்குறது 25 அதுக்கு அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் இதில் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ 150 இன்டூ 100. ஸோ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து செகண்ட் கண்டிஷனில் வந்து 16.67. அதுக்கு அடுத்தது தேர்ட் கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க இஸ் 20%. ஸோ நமக்கு ரிட்டர்ன் வந்து 20% இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா காமன் தான் கேஇ டு டி டிவைடட் பை எம்பி. இதில் கேஇ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இருக்குது எவ்வளவு அப்படின்னா 20%. தென் நமக்கு டிவிடெண்ட் வந்து எவ்வளவு ஆல்ரெடி நமக்கு வந்து இதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இதில் கொடுக்கலையா அசிஷுவல் நமக்கு முன்னாடி உள்ள இன்ஃபர்மேஷன் என்னவோ அதவே நம்ம என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும். ஸோ அதில் டிவிடெண்ட் இல்லை அதனால நம்ம என்ன பண்ணாலும் யோசிக்கக்கூடாது. டிவிடெண்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு சம்பளம் கொடுத்தது 25 அதுக்கு அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அகைன் வந்து இதெல்லாம் பண்ணலாம் 20 டிவைடட் பை 100 அப்படின்னா 0.20 இது வந்து லாஸ்ட் மல்டிபிளிகேஷன் எம்பி இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 125. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன். அடுத்தது நெக்ஸ்ட் கண்டிஷன் இஃப் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸிஸ்டிங் அப்படின்றப்ப நமக்கு இதில் 3 கண்டிஷனில் நமக்கு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இருக்குது. ஸோ நம்ம எதை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு சம்பள என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதில் இருந்து நம்ம எந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம என்ன எதுக்கு எடுத்துக்கணும் நம்மளோட கால்குலேஷன் பார்ட்டுக்கு வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ சம்பளம் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த 25 அந்த பேஸ் வேல்யூ கண்டட வச்சு நமக்கு கால்குலேட் பண்ணுறப்ப காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 25% வருது. ஸோ லாஸ்ட் கண்டிஷனுக்கு அந்த எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிற இடத்துல நமக்கு இருக்கிற வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணுறப்ப இந்த 25% வருது. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னா இப்போ 25%. தென் டிவிடெண்ட் வந்து நமக்கு தெரியாது மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஸோ இதை அகைன் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு டிவிடெண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா ருபீஸ் 40. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு 4 கேட்டகரியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து கால்குலேட் பண்ணுறதுக்குரிய ஒரு மெத்தட். தேங்க்யூ.